ஃபைவ் இயர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்னைக்கு செம்மையான ஒரு பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் கேடு தானே தலைவர். ஆமாம், கேடு தானே. சிக்கன் முதல்ல போட்டீங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ தான் பண்ணுறாங்களா இல்லை எப்படி எத்தனை பேர் சாப்பிடலாம் ஒரு 40 பேர் சாப்பிடலாம். என்ன இது மசாலா வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்ல அந்த ஹோட்டலுடைய ஓனர் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க? இதுல அரிசி போட்டுருக்கோம். அரிசியை தனியா போட்டு அங்க வந்து இது தனியா போட்டு சிக்கன் கிரேவியை தனியா போட்டு இல்லையா கடைசியில ரெண்டு பீஸ் போட்டுருக்கோம். அதனாலதான் அந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கஸ்டமர் சும்மா கேட்டு பார்க்கலாம் சார், இப்படி பிரியாணி கடைசியில் தம் போடுறதுக்காக இல்லையா? ஃபைன் சார், ஃபைன் சார். நல்லா நல்லா இது என்ன அரிசி சார்? பாஸ்மதி நம்ம வீட்டில் வாங்குறதா இல்லை இம்மதி டைப் அரிசியா இல்லை வேற? நல்லா பண்ணுங்க சார், கூப்பிட்டு வருது சார், சூப்பராக இருக்கு. அரிசியும் வந்துருச்சு. இது கீ ஓகே. நார்மலாக போடுறது தான் ஐ திங்க். அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நீங்கள் தனியாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? செம்ம சிம்பிளாக பண்ணுறீங்க சார். ஒரே ஆளாக வந்து பிரியாணி பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டீங்க. ஐ திங்க் வியூஸுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசியை தனியாக சமைக்கிறாங்க, அப்புறம் சிக்கன் அவங்க ஸ்பெஷலாக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதை தனியாக போடுறாங்க. அது போட்டு அது ஒரு மிக்சிங் தான். பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்பா போடுங்க சார், ஃப்ளைட்டு போட்டு அடிச்சிடும். வேறா ஃப்ளைட் டே தம்பி, ஒரு ஃப்ளைட் கட்றா. ஓகே, அது சிக்கன் பீஸோடு இதில் கொஞ்சம் வச்சு விடுங்களா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.